நாம நேயத்துக்கு சந்திக்கும் போது என்ன பார்த்தோம்? சிறு உதவி ஒருத்தர் செய்திருந்தாலும் அதை மறக்காமல் இருக்க வேண்டும். இதுல முக்கியமானவர் பகவான் தான். நாம ஏதானு சின்னதா ஒன்னு பண்ணிருந்தா கூட அதை கூட பகவான் மறப்பதே இல்லை. நாம செய்திருக்கிற பாபங்களை அல்ல, நாம செய்திருக்கக்கூடிய நன்மைகளை. அஜ்ஞாத சுக்கிருத்தம்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீள். அஜ்ஞாத சுக்கிருத்தம்னா சுக்கிருத்தம் நன்கு செய்யப்பட்டது, அஜ்ஞாத சுக்கிருத்தம் தெரியாமலே நன்கு செய்யப்பட்டது. இது பொருள், அந்த வார்த்தைக்கு இது பொருள். இப்ப நாம ஒரு வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னா இருக்கோம்னு வச்சுங்க. எதனால இருக்கலாம்? நம்மாழ்வார் சொல்றார், வரவாறொன்று இல்லையால் வாழ்வினிதால். வாழ்வு இனிக்கிறது, ஆனா எதனால என் வாழ்க்கை இனிக்கிறதுன்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் ஏதானு போன பிறவியிலோ முற்பிறவிகளிலேயோ புண்ணியம் சேர்த்து வைத்திருக்கிறேனா? தெரியலையே. நான் அப்படி ஒண்ணு எப்பவும் புண்ணியம் பண்ணதா தெரியல, ஆனா இன்னைக்கு வாழ்க்கை இனிக்கிறது. அப்படி இருக்கிறச்சே எது காரணம்னு எனக்கு தெரியல, ஆனா இனிக்கிறது. ஏதோ நல்லது நடந்திருக்கணும், அதனாலதான் இனிக்கிறது. இப்ப நான் இனிப்பான பண்டத்தை சாப்பிடுறேன், அது சக்கரை பண்டமா வெள்ளப்பாக இருந்தா தான் இனிக்கும். வேப்பங்கொழுந்த வாயில போட்டு இனிக்கிறதுன்னு சொன்னா நடக்குமா? அப்ப இனிக்கிறதுனாலே ஏதோ நல்லது இருந்திருக்கணும் இல்லையோ. எனக்கு இந்த வாழ்க்கை இனிக்கிறதுனால் நன்கு செய்யப்பட்ட ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கும். ஆழ்வார் சொல்றார், வரவாறொன்னு இல்லையால். அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியலையே, என் ஞாபகத்துக்கு இருந்து நான் பண்ணல. ஆனா எப்ப நல்லதா இருக்கேனோ அப்ப பண்ணிருக்கணும்னு அர்த்தம். நல்லது பண்ணிருந்தா தான் இன்னைக்கு நல்லதா இருக்க போறேன். தீயது பண்ணத்துக்கு இன்னைக்கு நல்லவனா நான் வாழ்ந்துட முடியாது. நானே என் மனசை திருத்திண்டு பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணி என் தீயதை தொலைத்து விடுன்னு கேட்டால் அவள் தொலைக்கிறார், அது உண்மை. மற்றபடிக்கு என்ன புண்ணியமோ அதுக்கு தகுந்த பிறவி, என்ன பாவமோ அதுக்கு தகுந்த பிறவி. ஆழ்வார் சொல்றார், வரவாறொன்று இல்லையால். எப்படி நான் இப்படி வாழறேன்னு எனக்கு தெரியல, ஆனா வாழ்க்கை மட்டும் இனிக்கிறது, புரியறது. அதை பத்தி பிள்ளை லோகாச்சாரியர் என்பார் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற உயர்ந்த நூலில் விசாரிச்சு சொல்றார், அஜ்ஞாத சுக்கிருத்தம்னு சொல்றமே அப்படின்னா என்ன? ஏதோ நல்லது பண்ணிருக்கோம், அதனாலதான் இப்ப நன்னா இருக்கும். ஆனா எது நல்லது பண்ணோங்கிறது நமக்கு தெரியல, ஆனா அது பகவானுக்கு தெரியறதான். ஏதோ நல்லது பண்ணிருக்கோம்னா ஓஹோங்கிற நல்லதெல்லாம் அல்ல, ஏதோ சின்னதா ஒரு நன்மை பண்ணிருக்கோம். நன்மை கூட இருக்காது, தீமையா கூட இருக்கலாம். ஆனா நன்மைன்னு பெயர் வைக்கிற அளவுக்கு ஒரு தீமையாவது பண்ணிருக்கோமா? பண்ணது தீமை, ஆனா அந்த தீமையை பார்த்தால் இது தீமை தான், ரொம்ப கொடிய தீமை அப்படின்னு சொல்றதுக்கு மாட்டாமல் இந்த தீமை தான், ஆனா ஒரு பக்கத்துல பார்த்தா இன்டைரக்டா நன்மைன்னு சொல்லலாம் போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு தீமை நாம பண்றோமா என்ன பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப நமக்கு ஞாத்தம் அல்ல, இது சுக்கிருத்தம், இது நன்கு செய்யப்பட்டதுங்கிறத நாம் அறியோம். ஆனா பகவானத்தை அறிந்து கொண்டிருக்கிறான். பகவான் அறிந்து இவர்களுக்கு இது நன்மையாக போகட்டும்னு பட்டம் கட்டுறாராம். என்னங்கிறதுக்கு சொல்றேன், என் வீட்டு வாசல்ல சூதாடுறதுக்காக சீட்டாடுறதுக்காக திண்ணை கட்டி வச்சேன், அது தீமை தானே. ஆனா அந்த தீமை இன்டைரக்டா, பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் ஆங்கிலத்துல சொல்றாளோ இல்லையோ, அது என்னாச்சு? யாரோ 4 பேர் அந்த ஊர்ல பெருமாள் உற்சவத்தை சேவிக்கணும்னு வந்தா, பைய வச்சுட்டு திண்ணையில தங்கினா, ராத்திரி புறப்பட்டுட்டு மறுநாள் கார்த்தால எழுந்து போனா. பெருமாள் உடனே, ஓ, என் பக்தர்கள் ஒதுங்கி நிழலுக்காக இவன் திண்ணை கட்டி வைத்தான். அவன் பண்ணிருக்கிறது தீமை, ஆனா ஒரு நன்மைங்கிறது அது தலையில பிராண்டானு பண்ண முடியறதோ இல்லையோ. உண்மையில அது தீமையா இருந்தா கூட அத்தை இப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கே. இப்ப இது நடந்தது எனக்கே தெரிஞ்சிருக்காது, இத போல நான் போன பிறவியில பண்ணிருக்கலாம், முற்பிறவியில பண்ணிருக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல யாரானு வந்து உட்கார போறா, தேசாந்திரிகள் பக்தர்கள் வந்து உட்கார்ந்துட போறா நான் நினைச்சு கட்டவே இல்லை, அந்த எண்ணமே மனசுல இல்லை. ஆனா எதற்காகவோ சூதாடுவதற்காக நான் கட்டியிருந்தாலும் பெருமான் திருவுள்ளத்தில் இதை என் பக்தர்களுக்காக அவர்கள் தங்கிட்டு போனான்னு நன்மையை நினைக்கிறானோ இல்லையோ. அப்ப நன்மை என்ன பெயர் வைக்கக்கூடிய தீமையாவது இருந்தால் அந்த தீமையை கூட நன்றாகவே பெருமான் கொள்ளுகிறான். அவருடைய நினைவுல அது தெரியுது, நமக்கு அது தெரியல. அதனாலதான் நம்ம பொறுத்த வரைக்கும் அஜ்ஞாத சுக்கிருத்தம். அப்ப இது அஜ்ஞாத்தம்னா நமக்கு அஜ்ஞாத்தம், நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா பெருமான் தெரிஞ்சுட்டு அதுக்கு பட்டம் கட்டி விடுறாராம். இதே போலான்னு 2-3 இடம் சொல்றான். ஒருத்தருக்கு 3 பொண்கள், ஒரு பொண்ணை ஒரு இடத்துல கட்டி கொடுக்கிறாருன்னு வச்சுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஒரு பொண்ணை பரங்கி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார், இன்னொரு பொண்ணை விராலி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார், 3வது பொண்ணை திருமாலிருஞ்சோல மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தார். உயர்ந்த திவ்ய தேசம் வள்ளல் மாலிருஞ்சோல மலாளனார் பள்ளி கொள்ளுமிட தடிகொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்ற ஆண்டாளுடைய பாசுரம். திருமாலிருஞ்சோல மலை கள்ளழகர், சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு மதுரையில ஆத்துல அழகர் இறங்குறது அவ்வளவு ஆச்சரியம். அந்த இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். யாரோத்தர் கல்யாணம் விசாரிக்கிறதுக்காக வந்தார். மூத்த பெண்ணை இங்க கொடுத்திருக்கேன், 2ஆம் பெண்ணை இங்க கொடுத்திருக்கேன், 3ஆம் பெண்ணை திருமாலிருஞ்சோல மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? பெருமாள் உடனே, ஓ திருமாலிருஞ்சோலமலைன்னு என் ஊரோட பேரை சொல்லியிருக்கான், எவ்வளவு புண்ணியம் அப்படின்னு புண்ணிய கணக்கு எழுதுகிறார். இது நமக்கு தெரியுமா? பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம், திருமாலிருஞ்சோலமலைங்கிற ஊர் பேரை சொல்றது புண்ணியம்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா ஒருவேளை பொண்ணையே பண்ணி கொடுத்திருக்க மாட்டேன்னு என்னமோ. அவ்வளவு தூரம் இவருக்கு சத்தே தர்ம சிந்தனை எல்லாம் இல்ல, ஆனாலும் பண்ணி கொடுத்திருக்கார். கொடுத்தவர் வார்த்தை சொன்ன உடனே பெருமாள் எழுதிட்டாரோ இல்லையோ, இப்ப நமக்கே தெரியாம ஒரு நன்மை செய்யப்பட்டதல்லவா? இப்படி சிறு சிறு செயல்களை நாம் செய்தாலும், என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், திண்ணை கட்டி வச்சு என் அடியார்கள் ஒதுங்கினார்கள், அவர்கள் விடாய் தீர்த்தாய். மாட்டை அடிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ள போறான், மாடு கோவிலுக்குள்ள போச்சு, இவனும் துரத்திண்டே கோவிலுக்கு பின்னாடி வரான். மாடு கோவில பிரதட்சணமா சுத்தித்து, இவன் கம்பெடுத்துன்னு பிரதட்சணமா சுத்தி வந்தான் அடிக்கிறதுக்காக. பெருமாள் உடனே என் கோயிலை பிரதட்சணம் செய்தான், வலம் வந்தான் அப்படின்னு. அவன் செஞ்ச காரியம் தப்பு, பசுமாட்டை அடிக்க போனது தீமை, ஆனா அதை நன்மைன்னு பெயர் வைக்கிறாப்பர் ஒரு தீமை. இதத்தான் அஜ்ஞாத சுகிருத்தம்னு சொல்றோம். ஆனா அதுக்காவது ஏதான ஒரு நன்மை நம்ம கிட்ட இருக்கணும். அந்த நன்மையும் இல்லாத படுத்துனா பெருமாள் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அதனால ஏதோ ஒரு விதத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த சிறு நன்மை புரிந்தாலும் பெருமானத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம யாராரு பெரிய பெரிய நன்மைகள் பண்ணா கூட மறந்து போடுறோம். ஆனா நம்ம ஒரு சிறு நன்மை பண்ணிருந்தா கூட பெருமாளத்தை மறக்காமல் எப்படியாவது இவனுக்கு முக்தி கொடுக்கலாமா, நல்லது கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவர்கிட்ட எத்தனையோ பெத்துக்கிறோம், ஆனா அவரை ஞாபகம் வச்சுக்கிறோமா? இந்த உடல் கிடைத்தது, புலன்கள் கிடைத்தது, இந்த வாழ்க்கை, இந்த ஸ்டேட்டஸ், இந்த பணமோ அல்லது எதுவோ, ஒருத்தருக்கு 100 ரூபாய் கிடைக்கட்டும், ஒருத்தருக்கு லட்ச ரூபாய் கிடைக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது பகவான் நமக்குன்னு கொடுத்திருக்கிறது இல்லையோ, அதுல அவங்கிட்ட எப்போது நன்றியோட இருக்கணும். ஏன்னா லோகத்தவர்கள் யார் யார் நன்றி மறந்துடுறான்னு 6 பேரை பத்தி விதுரர் சொன்னார். நாம நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெருமானிடத்தில் நாம் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். ஓரொரு நாளும் நம் கிருத்தஜத்தை, நம்முடைய செய் நன்றியை கண்டிப்பா அவனுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இப்படி மறந்து போடுவோங்கிறதுக்காகத்தான் குந்தி தேவி கண்ணனிடத்திலே வண்டினாள், கண்ணா எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு. கண்ணன் அத்தை, கண்ணனுக்கு குந்தி அத்தையோ இல்லையோ, அத்தையை பார்த்து கேட்டான், அத்தை எதனால இப்படி கஷ்டத்தை கேட்கிற? எங்கிட்ட யார் யாரோ என்னென்னமோ நல்லது வாங்கிட்டு போறாளே, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க வேண்டியது என் அத்தை இல்லையா நீ அப்படின்னு கண்ணன் சொன்னார். குந்தி திரும்ப சொன்னா, நல்லத்தை பெத்துண்டா உன்னை மறந்துட்டு நான் விலகி போயிடுவேன், துன்பத்திலேயே இருந்து கஷ்டத்தில் இருந்தா தான் எப்பவும் உன்னை மறக்காம இருப்பேன். அப்ப உன்னை மறக்காம இருக்கணும்னா துன்பம் கொடுத்தாதான். வைத்தியர்கள்லாம் நோயை தேவலையாக்காது இருந்தா, சரியாக்காது இருந்தா வைத்தியரை ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், நோயை சரிப்படுத்தி விட்டா மறந்து போடுறோம். வாத்தியார் சுவாமி இழுத்தடிச்சுட்டே இருந்தாருன்னா நன்னா ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். பல பேர் PhD எல்லாம் பண்றா பாருங்க. அப்ப கைடு இப்படி நாளாயிண்டே போகும். என்ன சுவாமின்னா, இல்ல இல்ல நாளாறுது 5 வருஷம் 7 வருஷம் தள்ளிண்டே போறதுன்னா, தள்ளிண்டே போயிட்டு இருந்தா கைடை ஞாபகம் வச்சுப்போம், முடிச்சு விட்டுட்டா நம்ம என்னைக்கா ஞாபகம் வச்சுப்போமோ, அதனாலதான் இழுத்துட்டே போறோம். அத போலயா இந்த இடத்துல எப்போதும் குந்தி பிரார்த்திக்கிறாள், எனக்கு துக்கத்தையே கொடுத்துன்று, உன்னை மறக்காம இருப்பேன்னு. பெருமாள் நன்மையே செய்யட்டும், துக்கம் கொடுக்க வேண்டாம், ஆனா நாமும் அவரை மறக்காமல் இருக்க வேண்டும். அது நேத்திக்கு நாம கத்துண்ட பாடம். இனி இப்ப பார்க்க போறது ஆரோக்கியம், ஆன்யம், அவிப்பிரவாசக சத்பிர் மனுஷைஹி சஹ சம்பிரயோகஹ ஸ்வப்ரத்யயா விருத்திஹி அபீதவாசக ஷட் ஜீவலோகஸ்ய சுகானிராஜன். இவ்வுலகத்தில் இந்த 6ஐயும் கடைபிடித்தாய் என்னால் சுகமே வாழலாம், இன்பமாக வாழலாம். எவை? ஆரோக்கியம். மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும். தேக ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் இருத்தல், இது இருந்தா தான் சுகமே. எத்தனை லட்சமா பணத்தை வச்சிருந்தாலும், எப்பேற்பட்ட படிப்பு படித்திருந்தாலும், என்ன வாழ்க்கையில ஸ்டேட்டஸோட இருந்தாலும், பதவி இருந்தாலும், பட்ட இருந்தாலும், உடம்பு ஒழுங்கா இல்லைன்னா என்ன இருந்து என்ன லாபம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றோம். அப்ப மனநோயும் கூடாது, உடல் நோயும் கூடாது. ஆரோக்கியம். ஆண்யம், கடன் இருக்கவே கூடாது. கடன் இருந்தா தூங்கறச்சே, கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இளங்கவேந்தன் சொல்லுகிறோம் இல்லையோ. கடன் பட்டவர்களுடைய நெஞ்சம்ங்கிறது ரொம்ப பரிதவிக்கும். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி குறைச்சலா கடன் வாங்கியிருந்தா கடன் வாங்கினவன் கவலைப்படணும், நிறைய கடன் வாங்கியிருந்தோம்னா கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படணும். ஏன்னா இவங்கிட்ட நிறைய கொடுத்துட்டோமேன்னு பேங்க் மேனேஜர் நம்ம பின்னாடியே போயிட்டு இருப்பார், இவன் ஒழுங்கா திருப்பி கட்டணமே, மாசாந்திர வட்டி ஒழுங்கா கட்டணமேனுட்டு. இதே சின்ன வாழ்க்கை தான் 1000 2000 கடன் வாங்கியிருந்தா நாம தான் பயந்து பயந்து கொண்டு போய் கட்டின்னு இருக்க போறோம். கடனே இல்லாத இருந்தா பரம திருப்தி. ஏதோ தொழில் நடத்துவதற்கு வேணா கடன் தேவைப்படலாமே தவிர, பலவிடங்களில் மேலை நாட்டுக்கு வழக்கம், மேற்கத்திய தேசங்களுக்கு வழக்கமே கடனிலேயே வாழ்க்கையை ஓட்டுவது. ஆனா நம்ம பக்கம் பாரத தேசத்து வழக்கமே சேமிப்பில் வாழ்க்கையை ஓட்டுவது. இந்த ரெண்டுத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. இப்ப நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போனீங்கன்னா -2% சேவிங்ஸ்ங்கறா. அனுசாமி ஆச்சரியமா இருக்கே, அது என்ன 1% ஆன சேவ் பண்ண வேண்டாம் மைனஸ்ல கூட போடுமான்னா அப்ப தாங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல கடன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அந்த ஊர்ல எல்லாம் ஒரு வீடு வாங்கினோமா 95% கடனை கொடுத்துடுறா. கடன் கொடுத்தா நம்ம வாங்கினுட்டு 30 வருஷம்லாம் திருப்பி கட்ட சொல்லுவா. அது குறைச்சலா கட்டணுங்கிறதுக்காக 30 வருஷம் அப்ப என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாச்சு, கடன் பத்திரம் எழுதி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இவர் வேலையில சேர்ந்த அன்னைக்கு அதை வாங்கினார், ரிட்டையர் ஆன அன்னைக்கு தான் திருப்பி கட்டி ஆகணும். அந்த மாதிரி கடனை கொடுத்து கொடுத்து ஒரு பெரிய ஆபத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பாருங்க. அந்த கடன் கொடுத்து வீட்டு கடன் எல்லாத்தையும் வேற ஒருத்தருக்கு அந்த கம்பெனிகள்லாம் வித்துட்டா. அதுக்கு மேல மேல இப்ப டாப் அப்ங்கிறமே இத போல மறுபடியும் இந்த சப்ரைம் லெண்டிங் ப்ராப்ளம்னு ஒண்ணு பெருசா கேள்விப்பட்டோ இல்லையோ, அதனாலதானே இந்த எக்கனாமிக் ஸ்லம்பே இப்ப வந்திருக்கு. இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கும் என்ன காரணமாச்சு? எங்கோ கடனை கொடுத்துட்டு அதுக்கு மேல கடன். அதனால கடன் இருந்தாலே சுகமாக இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கடனை குறைச்சுக்கணும். இதுக்காகத்தான் தொழில் பண்றவாளுக்கு என்ன சொல்றா, உங்க பணம் 25 ரூபாய் போட்டால் இல்ல உங்க பணம் 33 ரூபா போட்டா 64 ரூபா கடன் வாங்கிக்கோ, அப்ப உங்க தொழில் ஒழுங்கா நடக்கும். அப்படி இல்லாமல் உங்க பணம் 5 ரூபாய போட்டுட்டு 95 ரூபா கடன் வாங்காதீங்க. இப்ப நாம வீடு வாங்குறோம், ஒத்தத்தையும் நம்ம போட முடியுமா சுவாமி? விதுரருக்கு என்ன, அவருக்கு ஒண்ணு வேண்டாம், திருத்தராட்டர் பாத்துட்டார், அவர் பாட்டுக்கு சுப்தியா இருந்துட்டார், நாங்கெல்லாம் சின்ன சின்னதா சிறுக கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்ப எங்களுக்கு வேண்டாமான்னா அப்ப இதையானு கடைபிடிக்கலாம் இல்லையோ? நம்மால் ஆனவளவு சொந்த பணத்தை சேமிச்சு நிறைய போடணும், கடன் பர்சன்டேஜ குறைச்சுக்கணும். இப்ப பல இடத்துல பாத்தீங்கன்னா 95 ரூபா நாங்க கொடுக்கறோம், 100 ரூபா ஒரு பொருள்னா 95 கடன் கொடுக்கறோம், நீங்க 5 ரூபா போட்டா போறோம்னால் அது கண்டிப்பா பெரிய பர்டன். அது இன்னைக்கு இப்படி அது எல்லாத்தையும் இப்ப பேங்குகள்லயும் சரி தலைமை வங்கியிலும் சரி இப்ப மாத்திண்டே வரதுக்கு ஆரம்பிச்சுட்டா. எந்த கடனா இருந்தாலும் 80க்கு மேல கொடுக்கவே கூடாது, நிறுத்திருங்கோ. 20 ரூபாயான வீட்டு கடன்லாம் அவன் போடணும், அப்பதான் நமக்கும் பொறுப்பு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம். அதனால கடன் குறைவாக இருக்க வேண்டும், நிறைவா சேமிப்பு இருக்க வேண்டும். கடன் இருந்தா தான் வாழ்க்கையை நினைச்சு கூடாது, கடன்லயே வாழ்க்கையை ஓட்டிடவும் கூடாது. அதான் ரெண்டாவது சொன்னார் ஆண்யம், கடன் இல்லாமல் அபிப்பிரவாசக. முடிந்த அளவுக்கு பெற்றோரோட இருக்கிறது எவ்வளவு நன்மை. எத்தனையோ குழந்தைகள்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறப்போ நிர்பந்தம், இங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கலாம், வெளிநாட்டுக்கு போனா. இப்ப நம்ம பாரத தேசத்திலேயே வேலைக்கு ஒண்ணும் குறவில்லையே, அவாவா எத்தனை பேர் இப்ப திரும்பி வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா, இங்கேயே வேலை பாத்துக்கிறா, அப்பா அம்மா கூட இருக்கா, உற்றார் உறவினர் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவ கூட இருந்து எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்தில் ஈடுபட்டா ஒரு திருப்தி தானே. இல்லன்னா எங்கேயோ ஒரு பிள்ளை இருந்துட்டு அம்மா இங்க தவித்துக்கொண்டு தாரம் இங்கு தவித்துக்கொண்டு பொண்ணு பிள்ளை இங்க படிச்சு வச்சுட்டு தாங்க வெளிநாட்டுல இருந்துட்டு கட்டம் தானே. அவ பாப்போம் ஏதோ பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, யாருக்குத்தான் மனைவியோ அம்மாவையோ குழந்தையோ பிரிந்து இருக்கணுங்கிற ஆசை உண்டு? ஏதோ நிர்பந்தத்தின் பேர்ல போயிருக்கா. யோசித்து தாராளமா அவ முடிவு எடுக்கலாம். ஏன் நம்ம பெருமாளை சேவிச்சிருந்து நம்ம பெற்றோரோட நம்ம குடும்பத்தோட நம்ம தாய் நாட்டில் திருப்தியா நாம இருக்கலாமே. இருந்தா அது ரொம்ப சுகத்தை கொடுக்கும் என்று விதுரர் சொல்றார். சத்பிர் மனுஷைஹி சக சம்பிரயோக, நல்லாரோட கூட வேண்டும். நல்லார் ஒருவள் உளரேர், நல்லவர்கள் இருந்தா அவர்களோட பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்றோம் இல்லையோ, நல்லவர்களுடைய கம்பெனி வேண்டும். இதைத்தான் சாது சமாகமம்னு சொல்றோம். நம்ம ஏதானு தப்பா போக ஆரம்பிச்சாலும் அவர்கள் தடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். இத பத்தி மணவாளவாமணிகள், நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நலமது போல். நல்ல மனம் இருக்கிற வஸ்துவுக்கு பக்கத்துல ஒரு பொருள் இருந்தா தானே அதுக்கு நல்ல மனம் கிடைச்சிரும் இல்லையோ. அதே போல நல்ல குணமுடையோர் தங்கள், யாரெல்லாம் நல்ல குணமுடையவர்களோ அவர்களோட சேர்ந்திருந்தோம்னால் கூடியிருப்பவர்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி, அவர்களுக்கும் அதே குணம் வந்துவிடும். அதே தீயவர்களோட சேர்ந்தா தீய குணம் வரும். அப்ப நல்லாரோட நட்பு வேண்டும். ஸ்வப்ரத்யா விருத்தி, தனக்குரிய தொழிலை செய்ய வேண்டும். தனக்கு எந்த தொழில் நன்னா தெரியுமோ, தனக்குன்னு எந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தை நன்கு கடைபிடிக்க வேண்டும். தெரியாததுல கட்டப்பட்டு இருக்க கூடாது. விருத்தி அபீத வாசக, பயப்படாம வாழணும். எத்தனை நாள் பயந்து வாழ முடியும்? யார் என்ன பண்ணிடுவாளோ, பணத்தை திருடின்னு போயிடுவாளோ, சொத்தை திருடின்னு போயிடுவாளோ, வீட்டை திருடின்னு போயிடுவாளோ, வரவுக்காரால திருடின்னு போடுவாளோ, அடிப்பாளோ புடைப்பாளோ, இப்படி பயந்து கொண்டே வாழ முடியாது. நாம் பயமில்லாமல் நிச்சிந்தையாக வாழ வேண்டும். இந்த ஆறும் இருந்தால் அவன் சுகமே இவ்வுலகத்தில் வாழ்கிறான் அப்படிங்கிறத சொன்னார். இன்னைக்கு இவ்வுலகத்தில் சுகமா இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துட்டோம். நாளைக்கு பார்க்க வேண்டியது இந்த 6 விஷயங்களையும் உற்றுடணும்னு சொல்ல போறார். இந்த 6 இன்னொருத்தர் நன்னா இருந்தா பார்த்து பொறாமப்படது கூடாது, ரொம்ப தயையும் காட்டக்கூடாது. ஒருத்தர் தயை தேவைதான், ஆனா தேவைக்கு மீறி தயை காட்டக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு வாழறதே கூடாது. இது முதலான சிலவற்றோடு இருந்தோம்னால் இன்னும் இன்பமாக சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுகிறார். என்ன அந்த ஆறு, அதை எதில் பிடிச்சுக்கணும், எத்தத்தை விட்டுடணும் கருத்தை அடுத்த நாள் கூடும்போது பார்ப்போம்.